சேலம் மாவட்டத்தில் வேட்பாளர்கள் நாள்தோறும் மேற்கொள்ளும் செலவினங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையிலான விலைப்புள்ளி பட்டியல்படி கணக்கீடு செய்து அவர்களில் தேர்தல் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ராமன் தெரிவித்துள்ளார். அம்மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் வேட்பாளர்கள் செலவு செய்யும் பொருட்களுக்கான விலைப்பட்டியலை வெளியிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்கள் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு இடங்களில் தேர்தல் விழிப்புணர்வு மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வருகிறது. மொத்தமுள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் 5 வாக்குப்பதிவு எந்திரங்களை கொண்டு இந்த மாதிரி வாக்குப்பதிவு செயல்படுத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் மாதிரி வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கினார். வாக்களிப்பது நமது கடமை, எனவே கட்டாயமாக அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த வாகனத்தின் மூலம் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் துணை ராணுவம் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் இந்த கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் வேதாரண்யம், சீர்காழி, மயிலாடுதுறை மற்றும் வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் துணை ராணுவம் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை தடுப்பதற்காகவே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவலிலிருந்து பயணிகளை பாதுகாப்பதற்காக ரயில்வே நிர்வாகம் எடுத்துள்ள தற்காலிக நடவடிக்கை இது என்று ரயில்வே துறை விளக்கம் அளித்துள்ளது. கள நிலவரத்தை ஆய்வு செய்து பொதுமக்கள் நலன் கருதி அவ்வப்போது பிளாட்ஃபார்ம் கட்டணம் உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் கச்ரோலி மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த நக்சலைட்டுகளின் ஆயுதம் தயாரிக்கும் இடத்தை காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் அழித்துள்ளனர் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் கூறியுள்ளார். 48 மணி நேரம் நடைபெற்ற நக்சல் தேடுதல் வேட்டையில் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 70 பேர் ஈடுபட்டனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே சத்தீஸ்கர் நாராயண்பூரில் நக்சலைட்டுகள் வைத்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்ததில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இந்திய திபெத் எல்லையோர காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்தரகாண்ட் மாநிலத்தில் அண்மையில் பனிப்பாறை உடைந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட 13 கிராமங்களை இணைக்கும் புதிய பாலத்தை 26 நாட்களில் உருவாக்கி எல்லையோர சாலைகள் நிர்வாகத்தினர் சாதனை படைத்துள்ளனர். 21 பணியாளர்கள் இரவு பகலாக உழைத்து இந்த 200 அடி நீளம் கொண்ட இந்த இரும்பு பாலத்தை அமைத்துள்ளனர். இந்த பாலத்திற்கு இரக்கத்தின் பாலம் என்று பெயரிடப்பட்டுள்ளது.